ராம் ராசி அன்பர்களே, இந்த ஆனி மாத ராசி பலன் சித்திரை 3-4 பாதம், சுவாதி விசாகம் 1-2 பாதம். இப்போ இந்த துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அர்த்தாசிரம சனி நடைபெறுது. இந்த அர்த்தாசிரம சனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனை அர்த்தமே இல்லாத ஆக்குறதான் அர்த்தாசிரம சனி. இருந்தாலுமே துலாம செய்வது நீதிமான் உங்களுக்கு நட்புக்குரிய இருந்தாலுமே, இப்போ நீங்கள் ஏதாவது பேசி அது ஏதாவது நடக்கும், நீங்கள் செய்யாததுக்கு ஒரு அவப்பெயர் ஏற்பட ஆரம்பிக்கும், ஒற்றுமை குறைவு ஏற்பட ஆரம்பிக்கும், தொழிலில் ஒரு கெட்ட பெயர் ஏற்படும், தொழிலில் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுல விரிசல் ஏற்படும், குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. அதனால் எப்போவுமே ஒரு எச்சரிக்கையாக நீ இருக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப விஷயம். பொதுவாகவே அர்த்தாசிரம சனி நடைபெறும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லதை செய்வார், அதை புரிய வச்சு செய்வார். இன்பம் துன்பம், லாபம் நஷ்டம், நண்பர்கள் பகைவர்கள் உறவினர்கள் கெட்டவர்கள் யார், தொழிலை இழந்தது எப்படி இதெல்லாம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த அர்த்தாசிரம சனி காலத்தில் புரிய வைப்பார். இருந்தாலுமே சனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு படிப்பினை கொடுத்து அடுத்த கட்டத்தை கொண்டு வருவார். இந்த ஆணி மாத பிற்பதிவு தொழில் மேன்மை நல்லாயிருக்கும். கணவன் மனைவி உறவில் வந்து வார்த்தைகளில் கொஞ்சம் நீங்கள் அடங்கி போவது நல்லது. அதே மாதிரி சனீஸ்வர பகவான நீங்கள் வாரந்தோறும் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரனுக்கு எழுவிளக்கு போடுங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப சிறப்பு. அதனால் எந்த காலகட்டத்திலும் ஜாமீன் யாருக்கும் போடாதீங்க. கூட்டு தொழில் ஆகாது இப்போதைக்கு. ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சுய ஜாதகத்தை பார்த்து செய்வது சிறப்பு. நன்றி, வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, மூலம் பூராடம் உத்திராடம் 1-ம் பாதம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாதச்சனி நடைபெறுது. அது பாத சென்மச்சனி முடிஞ்சு ஒரு நிம்மதி பெருமிச்சு விட்டுக்கிட்டு இருப்பீங்க. நமக்கு வாழ்க்கையில் இவ்வளவு சோதனையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனதுக்குள்ளேயே அதை நொந்துக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 10-20 பேரை வச்சு வேலையாக எப்படி ஆற்றல், ஒரு கம்பெனி நிர்வாகத்தில் ஆற்றல் வந்து தனுசு ராசி. ஆனாலும் அந்த வெற்றி கிடைச்சிச்சான்னா கிடைக்கல, ஒரு ஜானியர்னு முளம் இறக்குற கதையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ இருந்துகிட்ருக்கோம். அப்போ அந்த ஒரு விஷயத்தை போராடி வெற்றியடைய நேரத்தில் எதிர்பார்த்து சில வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பின்னடைவு தொழிலை ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த ஆணி ஜூன் ஏழாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் சிரமப்பட்டு எதிர்பார்த்த அந்த பணம் வரவ ஆரம்பிக்கும், பழைய கடன்கள்லாம் அடைபட ஆரம்பிக்கும். நீங்கள் சித்தர் வழிபாடு ரொம்ப சிறப்பு. திருவண்ணாமலை நீங்கள் சித்தர் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய உடல் உபாதை மாறும். இந்த தொழிலில் மந்த நிலையில் மாற ஆரம்பிக்கும். தேக்க நிலை வர வேண்டிய பணம் எல்லாமே வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி இதுவரைக்கும் தொழிலில் இருந்த சுணக்கம் மாறும். வெற்றி பெற நீங்கள் இறையருளும் நல்ல செய்தியும் நம்பிக்கையும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தொழில் மாற்றம் ஏற்படும், இடமாற்றம் ஏற்படும். அதனால் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனிமேல் ஒரு பொற்காலமாக மாறக்கூடிய விஷயமாக இருக்கும். பொண்ணும் வரலும் இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு பிற்பகுதியில் நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எதெல்லாம் நினச்சிங்களோ அதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம் தனுசு ராசிக்கு. இது ஒரு பொற்காலம். நன்றி, வணக்கம்.